ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முதல் இரண்டு சுற்றுகளிலும் அதிமுக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் 82% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் இன்று காலை 8 மணிக்கு சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தம் ஒரே ஒரு தபால் வாக்கு மட்டுமே பதிவானது. அதுவும் திமுக வேட்பாளருக்கு பதிவாகியுள்ளது. பின்னர் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி 6,234 வாக்குகள் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. திமுக வேட்பாளர் ஆனந்த் 1,950 வாக்குகளும், பாஜக வேட்பாளர் 140 வாக்குகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் 27 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் அதிமுக வேட்பாளரே முன்னணி பெற்றுள்ளார். அவர் 12,486 வாக்குகள் பெற்றுள்ளார். முதல் இரண்டு சுற்றுகளிலும் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றதை அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் அதிமுக பொதுச்செயலாளர் இல்லமான போயஸ் கார்டனிலும் குவிந்துள்ள அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை இப்போது பார்ப்போம். Thank you.